விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் ஆயுத எழுத்து சீரியல். இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒளிபரப்ப ஸ்டார்ட் ஆச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிட்டு டிஆர்பிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான லெவல்ல எப்பவுமே ஒவ்வொரு வாரமே தக்க வச்சுக்குது. ரொம்ப லோவாகவும் போகல. ஸோ ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதனால மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீத் கிருஷ்ணன் வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க. இவங்க வந்து கலெக்டர் வேடத்தில் நடிக்கிறாங்க. புதுமுகம் அஜ்மத் கான் வந்து இதுல ஹீரோவா நடிக்கிறாரு. இவர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்து மூலம் கிடைச்ச வாய்ப்பு தான் ஆயுத எழுத்து படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு. இதுல வந்து முக்கியமான வேடத்துல மௌனிகா தேவி நடிக்கிறாங்க, ஒரு வில்லி கதாபாத்திரத்துல. சோ அவங்களுக்கு பையனா நடிக்கிறாங்க, அதுக்கு ஆப்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவருக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டது. வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் சீரியல் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீத் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு இளம் கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து செவன் சி அப்படிங்கிற ஒரு சீரியல் அறிமுகமாகி விஜய் டிவில தொடர்ந்து பல சீரியல்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினாவும் அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த சீரியல் இப்ப ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா ஸ்ரீத் கிருஷ்ணன் வந்து இந்திரா அப்படிங்கிற வேடத்துலதான் நடிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சீரியல விட்டு விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. விஜய் டிவியில எல்லா சீரியலுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 400 to 500 எபிசோடுக்குள்ளதான் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து செயல்பட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடையிலே வந்து நிறைய பேர் விலகிறது வந்து ஒரு வழக்கமாயிட்டு வருது. அந்த வரிசையில ஆயுதெழுத்து சீரியல் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல இந்திரா அப்படிங்கிற கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுதான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா என்ன ரீசன் தெரியல அவங்க வந்து இந்த சீரியல் விட்டு விலகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வேற ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ணதுனாலதான் இந்த சீரியல் விட்டு விலகிறதாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த வேடத்துக்கு இனிமேல் யார் வரப்போறாங்க அப்படின்னா ரொம்பவே நெஞ்ச மறப்பதில்லை சீரியல் கதாநாயகியான சரண்யா துராடி தான் இந்த சீரியல்ல வந்து இந்திரா கதாபாத்திரத்துக்கு இனிமே வரப்போறாங்க. இவங்க வந்து நெஞ்ச மறப்பதில்லை சீரியல்ல நடிச்ச மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரு சில கிரிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொன்னாலுமே இவங்களோட ஆக்டிங் திறமை வந்து கண்டிப்பா ஒரு யூனிக்கா தான் இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பு என்ன அப்படின்னா சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ரன் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான். ரன் சீரியல் வந்து கண்டிப்பா மெகா சீரியல் கிடையாது. 1 இயர் அல்லது 1.5 இயர்ஸ்குள்ளதான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சீரியல் இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியலையும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்ரீத் கிருஷ்ணனா, அதாவது இந்திரா கேரக்டர் வந்து ஸ்ரீத் கிருஷ்ணனுக்கும் சக்திக்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலே கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீத் கிருஷ்ணன் வேடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு சரண்யா வராங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஆப்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல தான் கண்டிப்பா பாக்கணும். இவங்க வந்து இந்த சீரியல் விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. சரண்யாவும் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோல வந்துட்டு அவங்கதான் இந்திராவா வரப்போறாங்க. சோ ஏற்கனவே டாக்டர் அம்மாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த கலெக்டர் அம்மாவுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சரண்யா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்ரீத் கிருஷ்ணனா அல்லது சரண்யாவா இந்திரா வேடத்துக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.